பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னையில் இருந்து சொந்த ஊர் செல்லும் பயணிகள் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் அலைக்கழிப்புக்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், பயணிகள் என்னென்ன இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர், அது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக உமேஷ், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அவசர கதியில் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த பேருந்து நிலையம் அதாவது பல்வேறு பிரச்சனைகளால் கட்டி எழுப்பப்பட்ட ஒரு கூடாரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தளவிற்கு பிரதான நெடுஞ்சாலையிலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் அளவிற்கு மக்கள் இந்த பேருந்து நிலையத்திற்கு நடந்து செல்ல வேண்டிய அவல நிலை நீடிக்கிறது. இந்த பேருந்து நிலையம் சுமார் 383 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் கூட எந்த பணியும் முழுமையாக நடைபெறாமல் மக்கள் அலைகழிக்கப்பட்டிருக்கிறார்கள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, அதே போன்று கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு தென் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் என பல பகுதிகளுக்கு இந்த பேருந்துகள் இயக்கப்படுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் முறையாக பேருந்துகள் இங்கே இயக்கப்படவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் 1.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த பேருந்து நிலையத்திற்கு நடந்து வர வேண்டிய அவல நிலை இருக்கிறது. இரவு முழுவதும் பணியானது கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. கொட்டும் பணியில் குடும்பத்தோடு, குழந்தை குட்டிகளோடு, தங்களுடைய உடைமைகளோடு அந்த மக்கள் இங்கே இருக்கிற காட்சிகளை பார்க்கிற பொழுது கல் நெஞ்சையும் கரையை வைக்கக்கூடிய காட்சியாக இருக்கிறது. மக்களுக்கு தேவையான பேருந்துகள் இன்னும் முழுமையாக இயக்கப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டு பொதுமக்கள் சார்பில் வைக்கப்படுகிறார்கள். அதாவது இங்கு ஏற்கனவே உணவகங்கள் இல்லை, குடிப்பதற்கு குடிநீர் முறையாக இங்கு வைக்கப்படவில்லை என்கிற பல்வேறு பிரச்சனைகள் இங்கு இருக்கிறது. இருந்த போதிலும் மக்கள் அந்த பேருந்துக்காக ஓடுகிற காட்சியும், குழந்தை குட்டிகளோடு இங்கு இருக்கக்கூடிய காட்சியும் பார்க்கிற போது வேதனையுடைய உச்சமாக இருக்கிறது. அதே போல் இங்கு முறையான அவசர கால கதையில் எந்த விதமான வைக்கப்படவில்லை என்று மக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். தற்போது இந்த பகுதியில் பயணி ஒருவர் வந்திருக்கிறார். குறிப்பாக இந்த பகுதியில் ஒரே ஒரு பேருந்து கூட இல்லாமல் நாங்கள் இந்த இரவு முழுவதுமாக வேதனைப்படுகிறோம் என்று பொதுமக்கள் அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். ஊனமுற்றவர்களுக்கு ஒரு சாய்தள நாற்காலி கூட இந்த பேருந்து நிலையத்துக்கு வந்து செல்லுகிற அளவில் வைக்கப்படவில்லை என்று வேதனை தெரிவிக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த மாவட்டங்களுக்கு ஒவ்வொரு பகுதிகளுக்கும் செல்லக்கூடிய அந்த பேருந்துகள் முறைப்படுத்தவில்லை, முறைப்படுத்துவதற்கான அதிகாரிகள் இல்லை, அதே போன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உணவகங்கள் இல்லை, அதே போன்று ஆம்புலன்ஸ்கள் இல்லை. இந்த மக்கள் இங்கு இருக்கிற நிற்கக்கூடிய பயணிகளான வேதனையை அவர்கள் தொடர்ந்து கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். நடக்க முடியாமல் வேதனையோடு காலு வலிக்குது, ஐயா காலு வலிக்குது, நடந்து வர முடியல. அம்மா தூரம் உள்ளே கச்சல வாங்கறேன்னு சொல்றான். இரு, ஒரு பஸ் வசதி அம்மா, நாளே அப்படியே எவ்வளவு தூரம் நடந்து வரது நீ சொல்லுங்க. ஏன் கோயம்பேட்டில் போடுங்களா எங்க போது, கோயம்பேட்டில் போடுங்களா எங்களை, ஏன் அந்த மாதிரி பண்றீங்க, எங்களை சித்திரவதை பண்றீங்க, சாவடிச்சு போட்டு பங்க. இந்த பயணி ஒருவர் அந்த கண்ணீரை, அவருடைய வேதனையை பதிவு செய்திருக்கிறார். தனது காலில் அடிபட்டிருக்கிறது, 1.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு நான் நடந்து பயணிக்க வேண்டியிருக்கிறது, ஏன் எங்களை வதைக்கிறீர்கள், நாங்கள் இறந்து விடுகிறோம் என்கிற வேதனையை அவர் பதிவு செய்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கொடுமை தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆளுகிற திமுக அரசு மக்களை வஞ்சித்திருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு பேருந்துகளையும் முறைப்படுத்தி எந்தெந்த ஊர்களுக்கு செல்லுகிறது, அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய போக்குவரத்துறை அதிகாரிகள், அதற்கு வழிகாட்டுதல்கள், காவல்துறை அதிகாரிகளோ, போக்குவரத்து காவலர்களோ இல்லாமல் மக்கள் தவிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. போகி பண்டிகை இன்றைக்கு தமிழகம் முழுவதும் தங்களுடைய சொந்த மண்ணில் தமிழர் திருநாளாக இருக்கக்கூடிய பண்டிகையை கொண்டாடுவதற்காக குழந்தைகளோடும் குட்டிகளோடும் அவர்கள் இந்த அலைகழிக்கப்பட்டு பேருந்துகளில் ஏறக்கூடியது, பேருந்துகளுக்கு ஓடக்கூடியதுமாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முழுமையாக கண்ணீர் கதையாகவே இருக்கிறது. குறிப்பாக கோயம்பேட்டில் இருந்து பேருந்துகள் முறையாக இயக்கினால் இந்த பொங்கல் பண்டிகை எங்களுக்கு பொங்கல் பண்டிகையாக இருந்திருக்கும், இது பொங்கல் பண்டிகையாக இல்லை என்று அவர்கள் கண்ணீர் வடிப்பதையும், அவர்கள் வேதனையாக அவர்கள் கூறுவதையும் நம்மால் பார்க்க முடிவதற்கே மிகவும் வேதனையுடைய துயரத்தினுடைய உச்சமாக இருக்கிறது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் என்பது சுமார் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பேருந்து நிலையம். இந்த பேருந்து நிலையத்துடைய அவலம், இதனுடைய உச்சம் என்பது மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முழுமையாக சீரமைக்கப்பட்டு நெடுஞ்சாலையிலிருந்து இலவச பேருந்துகளை இயக்கப்பட வேண்டும். குறிப்பாக திருப்பதியில் ஆந்திர மாநில அரசு அங்கு இருக்கக்கூடிய இலவச பேருந்துகளை இயக்குவது போல நெடுஞ்சாலையிலிருந்து இலவச பேருந்துகளை இயக்கினால் மட்டுமே இது உள்ளே நடந்து வர முடியும். நோயாளிகள், குழந்தைகள், அதே போன்று ஊனமுற்றோர் என அனைவருமே பேருந்து நிலையத்துக்கு வருவதற்கு மிகவும் சிரமப்பட்டு இந்த பேருந்து நிலையத்துக்கு வருவதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். பொங்கல் பண்டிகையோடு இந்த திமுக அரசு இந்த மக்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஒரு பரிசு என்று அவர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். இப்படி தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் வேதனையுடைய உச்சமாக இந்த பேருந்து நிலையத்துடைய அவலமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது.
குறிப்பாக இந்த பேருந்துகளை முறைப்படுத்த வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய அனைத்து உடைமைகளையும் அதே போன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உணவகங்கள், குடிப்பதற்கு தண்ணீர் குடிநீர் இருக்கிறது, அதற்கு டம்ளர் வைக்கப்படவில்லை, தனியார் ஆம்புலன்ஸ் நிறுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் ஒரு ஆம்புலன்ஸ் கூட இங்கு இல்லை. ஒரு நோயாளி இங்கு வந்து கீழே விழுந்தால் அவரை கொண்டு செல்வதற்கு ஒரு அவசர கால ஒரு அவசர ஊர்தி இல்லை என்பது மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது. ஒரு உணவகங்கள் கூட சாதாரண மக்கள் சாப்பிடுகிற அளவிற்கு ஒரு டீ கடை கூட இல்லை என்று வேதனை தெரிவிக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக ஒரு தனித்தீவில் அமைக்கப்பட்ட ஒரு பேருந்து நிலையம் போல இந்த பேருந்து நிலையம் காட்சியளிப்பதாக இங்கு இருக்கக்கூடிய பயணிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக உடனடியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முழுமையாக பல்வேறு பிரச்சனைகள் நிரம்பிய ஒரு ஒட்டுமொத்த கூடாரத்தினுடைய வடிவமாக திகழ்வதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். பொங்கல் பண்டிகையன்று தாங்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய பொருட்கள், அதேபோன்று குழந்தைகள் உடைமைகளை வைத்துக் கொண்டு பேருந்துக்காக இரவு முழுவதும் கொட்டுகிற பணியில் காத்து கொண்டிருக்கக்கூடிய அவலநிலை நீடிப்பதாகவே வேதனை தெரிவிக்கிறார்கள். எல்லா பஸ்ஸும் கோயம்புத்தூர் போயிட்டு தாங்க வருது, எந்த பஸ்ஸும் காலியெல்லாம் வரல, காலியான பஸ்ஸு கிடையாது. பேருந்து அனைத்துமே கூட்டம் நிரம்பி வருகிறது, ஏற முடியவில்லை. கோயம்பேட்டில் இருந்தும் பேருந்துகள் இயக்குவதாக மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். குறிப்பாக அந்த பகுதியிலிருந்து இருக்கக்கூடிய பயணிகளை முழுமையாக பேருந்துகளை அதிகப்படுத்தி இங்கு இருக்கக்கூடிய பயணிகளை ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் செல்லக்கூடிய அளவிற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று மக்களுடைய குற்றச்சாட்டு. எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கீங்க, என்ன ஊர் போறீங்க? நாங்க போலூர் போனோம் சார், 2 மணி நேரமா காத்துக்கிறோம், ஃபுல்லா வருது வண்டி எல்லாம், பஸ் காலியா வரல. பொங்கலுக்கு தான் சார் போறோம், இன்னைக்கு பொங்கல் வைக்கணும், பொங்கலுக்கோசரம் தான் போறோம். எவ்வளவு தூரம் நடந்து வந்தீங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்குமா? ரோட்ல இருந்து அங்கிருந்து தான் வந்தோம் சார். சொல்லுங்க, ரோட்ல தான் சார் வந்தோம், நடந்து வந்தோம் அங்கிருந்து. என்ன மாதிரி சிரமமா இருக்கு நடந்து? பஸ் இல்லாதான் சிரமம் இருக்குது, அவ்வளவுதான். பஸ் இருந்தா போ, கரெக்ட் டைமுக்கு பஸ் வந்தா போயிடுவோம் சார் நாங்க வீட்டுக்கு. எவ்வளவு நேரமா வெயிட் பண்றீங்க? இப்பதான் சார், இப்போ நான் வந்து 1 மணி நேரமா நிக்கிறேன். எல்லாம் ஃபுல்லாக தான் வருது, எம்டியாகவே வரல, ஃபுல்லாக தான் வருது எல்லாமே. வருகிற பேருந்துகள் அனைத்துமே நிரம்பி வழிகிறது, போதிய பேருந்துகள் இல்லை. நாங்கள் அனைவருமே மணிக்கணக்கில் காத்து கொண்டிருக்கிறோம். எப்போது பொங்கல் கொண்டாடுவது என்று தெரியாமல் இங்கே நிற்க வேண்டிய அவலநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தளவிற்கு ஒரு தனியார் மருத்துவமனை அமைக்கப்பட்டிருப்பதாக கூறுகிறார்கள். இங்கு இருக்கக்கூடியவர்கள் ஒரு சிகிச்சை பெறுவதற்கு இவ்வளவு பேர், லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்லக்கூடிய பகுதியாக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் ஒரு அரசு மருத்துவமனை, குறிப்பாக அம்மா மினி கிளினிக் போன்ற ஒரு மருத்துவமனை அமைக்கப்பட்டு இருக்கலாம். ஏதாவது நோயாளிகளுக்கு விபத்தோ அல்லது காயமோ அல்லது திடீர் விபத்துகளோ, திடீர் உடல்நலக் குறைவோ ஏற்பட்டால் எங்கு செல்வது என்று தெரியாமல் அவர்கள் கதறுகிறார்கள். ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஒரு பேருந்து நிலையம் அமைக்கிற பொழுது அதில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள், போதிய இருக்கைகள், பயணிகள் அமர்வதற்கு இருக்கை இல்லை, அனைவருமே நின்று கொண்டிருக்கிறார்கள். எத்தனை மணிக்கணக்கில் அவர்கள் நிற்பார்கள் என்று தெரியவில்லை என்று அவர்கள் இயக்கத்தோடு தெரிவிக்கிறார்கள். அமர்வதற்கு இருக்கைகள் இல்லை, இப்படி பல பிரச்சனைகளுடைய ஒட்டுமொத்த ஒரு தொகுப்பாக இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் இருக்கிறது. நெடுஞ்சாலையில் இருந்து உள்ளே 1.5 கிலோமீட்டர் அளவுக்கு நாங்கள் நடந்து வருகிறோம். பேருந்துகள் எங்கே நிற்கிறது என்கிற முறையான பலகைகள் இல்லை. வைக்கப்பட்டிருக்கிற பலகைகள் சிறிய சிறிய எழுத்துக்களாக இருக்கிறது, அதை பார்ப்பதற்கோ படிப்பதற்கோ முடியவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை முறைப்படுத்த வேண்டும். அதே போன்று கோயம்பேட்டில் இருந்தும் பேருந்துகள் இயக்க வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய மக்கள், இங்கு வந்து செல்லக்கூடிய மக்கள் எவ்வளவு பேர் என்பதை கணக்கிட்டு அவர்களுக்கு தேவையான பேருந்துகளை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அனுப்புவதற்கு தேவையான போக்குவரத்து துறை அதிகாரிகள், போக்குவரத்து காவலர்கள், அதே போன்று சட்டம் ஒழுங்கு காவலர்களை முறைப்படுத்தி அவர்களை பணியில் அமர்த்தி செயல்படுத்த வேண்டும். குறிப்பாக இங்கு காவல் நிலையம் இருப்பதாக கூறுகிறார்கள். காவல் நிலையம் எங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது கூட மக்களுக்கு தெரியவில்லை. ஏதாவது ஒரு பொருட்கள் தொலைந்துவிட்டால் கூட யாரிடம் முறையிடுவது என்று தெரியவில்லை என்று குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. போக்குவரத்து காவலர்கள் ஒருவர் கூட நின்று தங்களுடைய பணியை செய்யவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். போக்குவரத்து காவலர்கள் முறையாக வரக்கூடிய வாகனங்களை எங்கு செல்லுகிறது என்பதை வழி நெறிப்படுத்த வேண்டும். முறையாக அவர்கள் அந்த வழிகாட்டு பலகைகளை அமைக்க வேண்டும் என்கிற குற்றச்சாட்டை பொதுமக்கள் சார்பில் முன்வைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி. ஜெயக்குமார்.